சார், நம்ம கிளாஸுக்கு புது லீடர் வேணும் சார். லீடர் இண்டிசி லீடர் இருக்கும். சரி, போடலாம் சார். வேணாம் சார், புது லீடர் போடாதீங்க சார், நானே இருந்துக்கிறேன் சார். சார் ப்ளீஸ் சார், புது லீடர் போடுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், புது லீடர் போடுங்க சார். சரி, நான் ஒரு லீடரை போடுறேன். கிஷோர், நீ இன்னும் லீடரை கண்டினியூ பண்ணிக்கோ. சார் ஓ, தாராளமாக பண்ணு. ஆனால் எனக்கு ஒரு நாளைக்கு தான், ஏன்னா நீ ஒன் டே லீடர். ம், தேங்க்யூ சார், நான் மைண்ட் பண்ணுறேன் சார். பாய்ஸ் டோன்ட் டாக், எல்லாம் கம்முன்னு இருக்கணும். ஓகே ஓகே லீடர், இப்படி போய் உட்காரு, நான் கிளாஸ் மைண்ட் பண்ணுறேன். நீ இப்படி போய் உட்காரா, நான் தான் லீடர், நான் சொல்கிறது கேளு. சரி இல்லைடா, நான் போய் மைண்ட் பண்ணுறேன், நீ போய் உட்காரு. நான் தான் மைண்ட் பண்ணுவேன், போய் உட்காரா. சரி சரி, நீ ஒரு நாளைக்கு தான் லீடரு, நாளைக்கு நான் பார்த்துக்குறேன். ஆமாம், நான் ஒரு நாளைக்கு தான் லீடரு, ஆனால் நான் லீடரா. சரி என்னமோ பண்ணு. டே, ஓல்டு லீடரே எந்திரிச்சு நில்றா. ஏன் பேசிகிட்டு இருக்க, எந்திரிச்சு நில்லு. நான் என்னடா பண்ணேன், நான் போய் சிவனே நான் உட்காந்து தான்டா இருக்கேன். நீ பேசிகிட்டு இருந்தா நான் பார்த்தேன். டே, நேற்று தான்டா நீ லீடரு, இன்னைக்கு நான் தான் லீடரு. நேற்றே சொன்னேன்ல, கேட்டேன் நீ. என்னடா பேசிகிட்டு இருக்க, எந்திரிச்சு நில்றா. ஒன் டே லீடர், லீடர் சொல்கிறான்ல, எந்திரிச்சு நில்றா. நான் என்னடா பண்ணேன், நேற்று நீ பேசிகிட்டு தான் நிற்க வச்சேன். ஹலோ, இன்னைக்கு நான் லீடரு, எந்திரிச்சு நில்றா. பேசிகிட்டு இருக்காங்க, கை தூக்கி நில்லு. ஒன்டே லீடரு, என்ன உன்னையவே நிற்க வச்சுட்டானுங்க போல இருக்கு. ஆமாம் சார், கம்முன்னு தான் சார் இருந்தேன், நிற்க வச்சுட்டானுங்க சார். இல்லை சார், அவன் பேசிகிட்டு இருந்தான் சார், நானும் பார்த்தேன் சார். லீடரை உன்னை நம்ப முடியாது, அசிஸ்டன்ட் லீடர் என்ன பண்ணா, எதனால நீங்கள் நிற்க வச்சுருக்கீங்க சார்? நான் நிற்க வைக்கல சார், லீடர் தான் சார் நிற்க வச்சான். ரிவெஞ்சு கொடுத்துருக்கான் சார் ஒன்டே லீடருக்கு. லீடரே, நீ பண்ணுற தப்பு இப்படிலாம் பண்ணக்கூடாது. அசிஸ்டன்ட் லீடர் வந்து நீ நில்றது லீடர் ஆயிடுவான். தேங்க்யூ சார். சார் அப்போ அசிஸ்டன்ட் லீடர் சார், ஒன்டே லீடர் வந்து அசிஸ்டன்ட் லீடராக கண்டினியூ பண்ணிப்பேன். தேங்க்யூ சார். இல்லை சார், இவனும் அவனும் சேர்ந்துட்டு போய் சொல்கிறானுங்க சார். சொல்ல மறந்து நம்பார், இனிமேல் நீ பர்மனண்டாக லீடர் ஆக முடியாது. சைலண்டாக இருக்கு, யாரும் பேசக்கூடாது. ஓகே, இவெல்லாம் ஒரு ஆள்னி இவனை போய் லீடராக போட்டிருக்காங்கடா, டிசிப்ளின் லீடர். என்ன பண்ணுறான்? ஏ, பழைய லீடர் எந்திரிச்சிருந்த, ஏ டிசிப்ளின் நீ எந்திரிச்சுருக்கான். அவனே என்ன பண்ணாங்க ஒரு அஸ்டன் லீடர், அவனையும் நினைக்க வச்சுருக்கேன். ஏ இல்லை, நான் சும்மா சும்மா பேசிக்கிட்டே என்னோட கதை நினைக்க வச்சேன். ஏ ப்ளீஸ் நான் உங்களை அஞ்சு நிமிஷத்துக்கு நிற்க வேண்டாம். ஏன் அவன் என்ன பண்ணாலும் அவன் அஞ்சு நிமிஷத்துக்கு நிற்க வச்சு சொல்கிறேன். இடம் லீடரே, எல்லாருமே பேசினனால தான் நிற்க வச்சுருப்போம் நம்ம. இவனுக்கு நிற்க வச்சக்கப்புறமும் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காங்க, அதனால தான் அஞ்சு நிமிஷத்துக்கு நிற்க வச்சு. சரி ஓகே, ஹாஸ்டல் லீடர் நிற்க வச்சுக்கணும்னு பேசிட்டு இருக்கேன். சரி, அஞ்சு நிமிஷத்துக்கு நிற்க வச்சுரு சார், கேட்ட அவனுக்கு சொல்லிக்கலாம். ஓகே ஹாஸ்டல் லீடர், நான் சார் கிட்ட போய் சொல்கிறேன் சார். இப்படி வந்து டிசிப்ளின் லீடர் இன்டிசிப்ளின் தான் பழைய லீடர் கூட பேசிகிட்டு இருக்கான் சார். புது லீடர் வேணும் சார் நம்ம கிளாஸுக்கு, புது டிசிப்ளின் லீடர். சரி ஓகேடா லீடர், நான் புது டிசிப்ளின் லீடர் மாத்துறேன். அஸ்வத் வந்து புது டிசிப்ளின் லீடராக கண்டினியூ பண்ணிப்பான். தேங்க்யூ சார். ஓகே, நீ யாரே இன்டிசிப்ளீட்டாக இருக்கோ, லீடரே இன்டிசிப்ளீட்டாக இருந்தால் கூட நீ நோட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார், நான் நோட் பண்ணிக்கிறேன் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் புது டிசிப்ளின் லீடர். யார் நீ, இது இன்டிசிப்ளீட்டாக இருந்தால் கிளாஸுக்குள்ளே நீ நோட் பண்ணிக்கோ. ஓகே, லீடரே இருந்தாலும் சரி, நானே இருந்தாலும் சரி. தேங்க்யூ டாஸ்டர் லீடர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு நியூ டிசிப்ளின் லீடர், டிசிப்ளின் லீடர் ஆகிட்டீங்க. ஏன் இன்டிசிப்ளின்டாக இருக்கக்கூடாது? ஓகே, நானும் இன்டிசிப்ளின் இருந்தாலும் சரி, அஸ்டம் லீடர் இன்டிசிப்ளின்டாக இருந்தாலும் சரி, நீ நோட் பண்ணும். ஓகே, தேங்க்யூடா புது லீடர். ஏய், ஏன்டா திருந்தவே மாட்டேங்கிறடா நீங்கள், ஏன்டா திருப்பி திருப்பி பேசிட்டீங்க? நீங்கள் பேசுனால தான் இந்த டிசிப்ளின் லீடர் உங்கள் பதவி விட்டு தூக்கினாங்க. இப்போ அஸ்வத் டிசிப்ளின் லீடராக இருக்கான், பார்த்துக்கோ. அஸ்வத்தை உனக்கு நீ நோட் பண்ணிக்கோடா. ம், ஓகேடா லீடர், நான் நோட் பண்ணிக்கிறேன் சார். சார், நம்ம கிளாஸுக்கு புது கேர்ள்ஸ் லீடர் வேணும் சார். ஆமாம் சார், நம்ம கிளாஸுக்கு புது கேர்ள்ஸ் லீடர் வேணும் சார். சரி ஓகே, நீங்களாம் சொன்ன மாதிரி புது லீடர் போடுறேன் கேர்ள்ஸுக்கு. விஸ்வா, நீயே லீடராக கண்டினியூ பண்ணிக்க. ஓகே, ஃபார் கேர்ள்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே, கேர்ள்ஸ் யார் பேசுனா பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது, இம்போசிஷன் தான் கொடுக்கணும். என்ன இம்போசிஷன் வேணால் கொடுக்கலாம், 100 times 200 times எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். ஓகே சார். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி இம்போசிஷன் மட்டும் கொடுக்குறேன் சார். சார், அஸ்டன் லீடர் ஒருத்தங்க வேணும் சார். ரேகா வந்து கேர்ள்ஸ் அஸ்டன் லீடராக கண்டினியூ பண்ணிப்பாங்க. தேங்க்யூ சார். ரேகா, உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியும்ல, இப்போ புது லீடருக்கு விஸ்வாக்கு சொன்ன ரூல்ஸ் தான் உங்களுக்கு. ஓகே ஓகே சார, கேர்ள்ஸ்க்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேன் சார், இம்போசிஷன் மட்டும் லீடர் சொன்னால் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் சார். சரி ஓகே, லீடர்ஸ் கிளாஸை பார்த்துக்கோங்க, நான் ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்.